அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, டிஎன்ஏயு ஃபோர்த் ரவுண்டு வரைக்கும் முடிச்சாச்சு, அடுத்த ரவுண்டு இருக்குமா, வேகன்சி என்ன அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் டிஎன்ஏயு அஃபீஷியலாக வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் வேகன்சி ஸ்டேட்டஸு. அது லைவாகவும் போயிட்டுருக்கு, ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் அதை இப்போ ரெஃப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. அந்த விஷயம் தான் அந்த வீடியோவில் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறத காட்டிட்டுருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினு ஆன் பண்ணுவீங்க, இந்த அப்டேட்லாம் ஒன்று கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எவ்வளோ காலேஜஸ் மொத்தமாக பார்த்தோம்னா 26 காலேஜில் கோர்சஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சருக்கு என்ன வேகன்சி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது 1:00, அதாவது 1 மணிக்கு, இன்றைக்கி 1 மணிக்கு ஸ்டேட்டஸு. காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி கேட் தேனி, அதில் பார்த்திங்கன்னா ஓசியில் 0, பிசி 0, எம்பிசி 1, எஸ்சியில் 1, பிசிஎம் 0, எஸ்சிஏ 0, எஸ்டியும் 0. ஸோ மொத்தமாக 2 சீட் இருக்குங்க கேட் தேனியில். அதே போல் அடுத்தது வானவராயர் காலேஜில் பார்த்தோம்னா டோட்டலாக அவங்க 2 சீட்டு, பிசி எம்பிசி அப்புறம் எஸ்சிஎல் 1, மொத்தமாக 3 சீட் இருக்குது. இந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, என்ன வேகன்சி ஸ்டேட்டஸ், இது அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது, அதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். ஆக மொத்தம் இதில் வேகன்சின்னு பார்க்குறப்ப இப்போ ஓவரால் வேகன்சி எவ்வளோன்னு கேட்டால் 95 சீட்டு இருந்தால் காலியாக இருக்குங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் 95 சீட்டு காலியாக இருக்குது. 95 18 சீட்டு வந்து ஓசிக்கும், 30 சீட்டு பிசி, எம்பிசியில் 21, அப்புறம் இதில் 17 சீட்டு வந்து எஸ்சி, எஸ்சியில் 17 சீட்டு, பிசிஎம்மில் 4, எஸ்சிஏவில் 4, எஸ்டியில் 1, இவ்வளோ தாங்க சீட்டு. இது மொத்தமாக பார்த்தோம்னா 95 சீட்டு இன்னும் வேகன்சி இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் தான் சொல்ல முடியும். அது இல்லாமல் வெப்சைட்டில் என்ன அப்டேட் பண்ணுறாங்க, டிஎன்ஏயில் அஃபீஷியலாக நியூஸ் வந்த பிறகு நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான தகவல், இன்னும் அந்த 95 சீட்ஸ் வேகன்சி இருக்குது, அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்து எப்போ கவுன்சிலிங் நடக்கும், எந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.